தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 1998 முதல் 1992 ஆண்டு வரை பயின்ற மாணவர்கள் சார்பாக கொரோனாவால் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. நான் எனது பெயர் சுசீலா. நான் வந்து வேளாண் முன்னாள் வேளாண் கல்லூரி மாணவிங்க. நாங்கள் பயின்ற காலகட்டத்தில் வளர்ந்த எங்களுடைய நட்பு ஒரு 10 வருடங்களாக அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒரு இணையதளத்தினுடைய ஒரு வளர்ச்சியின் காரணமாக நாங்கள் எல்லாம் திரும்ப மறுபடி ஒன்றாக இணைந்தோம். இணைந்தப்போ எங்களுடைய குழுவுக்கு வந்து தோழி தோழா என்று பெயர் வைத்தோம். கொஞ்ச நாட்கள் பார்த்திங்கன்னா புது புது நண்பர்கள், அதாவது விடுபட்டு போன எங்களுடைய வேளாண் கல்லூரி நண்பர்களை ஒருங்கிணைப்பதிலையும் நலன் விசாரிப்பிலையும் இப்படியே எங்களுடைய நாட்கள் நகர்ந்தன. கொஞ்ச நாள் கழித்து நிறைய சந்திப்புகளை வந்து நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம். அப்போ கொஞ்ச நாளில் என்ன யோசித்தோன்னா, நம்ம வந்து ஏதாவது சமுதாயத்திற்கு ஏதாவது சில சேவைகளை செய்யலாம். முதல்ல எங்களது வந்து சென்னை வெள்ள நிவாரண நிதி தான் எங்களுடைய முதல் பணியாக இருந்ததுங்க. அந்த பணியில் வந்து நாங்கள் வந்து நேரடியாக அப்போ யாரும் நாங்கள் போக முடியல அந்த வெள்ள காரணமாக. அப்போ எங்களுடைய தோழர் வந்து தினகரன் ஐஜி அவர்கள் அங்கே சென்னையில் அடிஷ்னல் கமிஷனராக இருந்தாங்க. அவருக்கான பணிகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தான் இங்கிருந்து கொடுக்க முடிந்தது. ஒரு 5 குழந்தைகள், பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 குழந்தைகளுக்கு தலா 1 லட்சம் கொடுத்து அவர்களுக்கு கல்வி உதவி செய்வதற்காக நாங்கள் இன்று ஏற்பாடு செய்கிறோம். மேற்கொண்டு அவர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் அவர்கள் ஒரு கரை சேரும் வரைக்கும் அவர்களை முன்னேற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளுக்கும் கிட்டத்தட்ட அவர்களை தத்தெடுக்கும் ஒரு திட்டத்தில் நாங்கள் இந்த ஏற்பாட்டினை செய்து மகிழ்கிறோம்.